வணக்கங்கம்மா. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் திருவிழுக்க பூஜைக்காக தானே இங்கே வந்திருக்கீங்க? இது மாதிரி இந்த பூஜை வந்து இங்கே நடக்குது அப்படின்னு உங்களுக்கு எப்படிங்கம்மா தெரியும்? இது சக்தி மாரியம்மன் கோயிலில் காலனியில் தியாகராஜா காலனின்னு இருக்குது. சக்தி மாரியம்மன் கோவிலில் நோட்டீஸ் கொடுத்தாங்க, ஆனால் எனக்கு உடல்நலம் சரியில்லை, அங்கே வரல. எனக்கு ஒரு நபர் வந்து எனக்கு வீட்டில் வந்து தேடி கொடுத்தாங்க, ஆனால் நான் இங்கே வருவோன்னு முடிவு பண்ணியிருந்தேன். காலையில் 8 மணி பூஜைக்கே வருவோன்னு முடிவு பண்ணியிருந்தேன், ஆனால் வர முடியல. என் வீட்டு சூழ்நிலையால், எங்கள் வீட்டுக்காரனால் ஒன்று, என் வீட்டு சூழ்நிலையால் வர முடியல. இருந்தாலும் எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கும் பிடிக்கலை, இங்கே வராமல் இருக்கிறதுக்கும் பிடிக்காமல் அப்படியே இருந்தேன். ஆனால் எனக்கு இங்கே தான் வரணும்னு நோக்கம் இருந்துச்சு, ஆனால் வர முடியாத சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை வர முடியாத சூழ்நிலை. ஆனாலும் சித்தரை நான் வந்து வழிபடுறதுனால சித்தரை சொன்னேன், நான் வந்து உண்மையாக வழிபட்டிருந்தா இந்த இடத்துக்கு போகணும், இல்லைன்னா நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், அது உங்களுடைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் என் வேலையை தான் பார்த்துட்டே இருந்தேன் கண்டினியூவாக. ஆனால் 2 மணி நேரம் கழித்து நான் இங்கே இருக்கேன், ஆனால் அது எப்படி இருக்கேன்னே எனக்கே தெரியல. வீட்டு சூழ்நிலையெல்லாம் மீறி இங்கே இருக்கேன். இன்னொன்று, உடல்நிலை வேறு சரியில்லை, மாத்திரை வேறு போட்டிருக்கேன். மாத்திரை போட்டுமே வந்து நான் இங்கே இருக்கேன்னா எனக்கு பெரிய அற்புதமாக தெரியுது, இது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. ஆனால் சித்தர்கள் வழிபாடுனாலும் நல்லா இருக்குது, எனக்கு இங்கே வந்தது திருப்திகரமாகவும் இருக்குது. நீங்கள் எவ்வளோ நாளாங்கம்மா சித்தர்களை வழிபடுறீங்கம்மா? அதாவது 23-24 வருஷம் ஆகப்போகுது. எங்கள் அண்ணன் வந்து வள்ளலாரில் ஈடுபட்டு இருக்காங்க, அங்கே நந்தி சரவணன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அதுலேயே அவங்க கல்யாணம் ஆகாமல் அவங்க போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, எனக்கு மேரேஜ் ஆனதுனால நான் அதில் போக முடியல. எனக்கு இப்போ 3 பெண் பிள்ளைங்க, அதனால் எனக்கு அந்த சபைக்கும் போக முடியல. ஆனால் அந்த கறி முட்டை மீன் சாப்பிடாமல் நான் 22 வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 3 பிள்ளைகளையும் அந்த மாதிரி வளர்த்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். 3 பிள்ளைகளும் கறி முட்டை மீன் சாப்பிடாதுங்க, சித்தர்களை கும்பிடும். அந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். 22 வருஷமாக அனுபவத்தில் இருக்கேன், சித்தர் அனுபவத்தில். அதனால் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கேன், எதுவும் நடக்கும் தைரியமாக. அதாவது பயப்பட மாட்டேன், ஏதாச்சும் ஒரு செயலில் இறங்கினா பயப்படவே மாட்டேன், தைரியமாக இருப்பேன். சித்தர் கைவிட மாட்டாங்க, நமக்கு துணை இருப்பாங்க அப்படின்னு. ஒரு காரியம் போய் செய்ய போனாலும் அவங்கள வணங்கிட்டு தான் போவேன். வந்து அந்த இது எப்படி ஈஸியாக முடிஞ்சிடும், அது எப்படி முடியுதுன்னே எனக்கே தெரியாது. ஆனால் எல்லாமே சித்தரோட மகிமை அந்நேரம் தெரியும். நீங்கள் துறையூர் ஒங்காரக்குடிலுக்கு வந்திருக்கீங்களாங்கம்மா? வல்ல வந்ததில்லை. நீங்கள் வந்து ஞானிகளுக்கு வந்து தொண்டு செய்ய முடியல, சேவை பண்ண முடியல, நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்க. ஒரு டைம் நீங்கள் வந்து ஒங்காரக்குடில் துறையூருக்கு வந்து பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞானிகளுக்கு தொண்டு செய்கிற அதே பாக்கியம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வரணும். அது இல்லாமல் ஓங்காரக்குடிலையா இருக்காங்க, ஸோ வள்ளலாரோட மறு உருவமாகவே இருக்காங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் ஓங்காரக்குடிலுக்கு கண்டிப்பாக வரணுங்கம்மா. வரோம் வரோம். நன்றிங்கம்மா.